சாந்தி பி கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு மார்ச் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஹோலி மகிழ்ச்சியின் செய்தியை கொண்டு வந்திருக்கின்றது பாரதத்தில் ஒரு வாரமாக நாலா புறங்களிலும் மகிழ்ச்சியே மகிழ்ச்சி நிறைந்திருக்கின்றது நமது பாரத தேசத்தின் கலாச்சாரம் எத்தனை அழகானது இங்கே இருந்த பெரியவர்களும் ஆச்சாரியர்களும் அப்படிப்பட்ட சில தருணங்களை உருவாக்கியிருக்கிறார்கள் அதன் மூலம் குறுகிய காலத்திலேயே மக்கள் பகைமை வெறுப்பு ஆகியவற்றை மறந்து மனஸ்தாபங்களை விட்டுவிட்டு பண்டிகை கொண்டாடுகிறார்கள் இன்றைய நாள் ஹோலி பண்டிகை கொண்டாடுவோம் ஹோலிகா தகனம் செய்வோம் அதன் கூடவே நாம் நமது ஏதோ பழைய சம்ஸ்காரம் பலவீனம் தேவையில்லாத பழக்கம் ஆகியவற்றையும் தகனம் செய்துவிடுவோம் அதன் மூலம் வாழ்க்கை சகஜமானதாக ஆகிவிடட்டும் பாருங்கள் நமது லட்சியம் என்னவென்றால் நாம் வாழ்க்கையை என்ஜாய் செய்ய விரும்புகிறோம் உறவுகளை என்ஜாய் செய்ய விரும்புகிறோம் நமது குடும்பத்தில் சுகம் அமைதி அன்பு நிலை வேண்டும் சகஜமாக அனைவரும் வெற்றி அடைய வேண்டும் என்று விரும்புகிறோம் ஆனால் அவ்வப்போது என்ன பார்க்கப்படுகிறது என்றால் மனிதர்களின் ஏதோ ஒரு சம்ஸ்காரம் அவரை மிகவும் துன்புறுத்துகிறது பிறரையும் துன்புறுத்துகிறது உதாரணத்திற்கு சிலரிடம் தவறாக பேசக்கூடிய பழக்கம் இருக்கும் கடுமையாக பேசக்கூடிய பழக்கம் இருக்கும் அதன் காரணமாக பலரும் தொல்லை அடைகிறார்கள் சிலருக்கு ஃபீலிங்கில் வரக்கூடிய சம்ஸ்காரம் இருக்கும் சிலருக்கு சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கோபித்து கொள்ளக்கூடிய சம்ஸ்காரம் இருக்கும் இப்படிப்பட்ட தீய சம்ஸ்காரங்களிலிருந்து நாம் விடுபட வேண்டும் எனவே இன்று அப்படிப்பட்ட நமது ஏதாவது ஒரு சம்ஸ்காரத்தை எடுத்துக்கொள்வோம் மேலும் திடமான எண்ணம் வைப்போம் நான் இதிலிருந்து முற்றிலுமாக விடுபட்டு விட வேண்டும் அவ்வாறு செய்வோமான மிகுந்த நல்ல உணர்வு நமக்கு ஏற்படும் ஒவ்வொரு முறை ஹோலி பண்டிகை கொண்டாடும் போதும் நான் ஹோலி தினத்தன்று இந்த பழைய சம்ஸ்காரத்திலிருந்து விடுபட்டேன் என்ற உணர்வு ஏற்படும் இன்றைய நாளில் ஒருவர் மற்றவர் மீது நிறங்களை அடித்துக் கொள்கிறார்கள் நிறங்களை அடிப்பது என்பது சாதாரண விஷயமாகும் நாம் செய்ய வேண்டியது என்னவென்றால் ஞானத்தின் நிறத்தினை ஒருவர் மற்றவர் மீது அடிக்க வேண்டும் அதாவது பிறருக்கு ஞானம் வழங்க வேண்டும் பிறர் மீது அன்பு நிறைந்த பார்வை வைக்க வேண்டும் அன்பின் பீச்சாங்குழல் நம்மிடமிருந்து அனைவர் மீதும் தெளிக்கப்பட வேண்டும் ஞானி ஆத்மாக்கள் சக்திகளின் அதிர்வலைகளை பிறருக்கு வழங்க வேண்டும் சக்திகளின் பீச்சாங்குழல் பிறர் மீது அடிக்கப்பட வேண்டும் ராஜயோகத்தின் மூலமாக சர்வசக்திவானிடமிருந்து நாம் பெறக்கூடிய சக்திகளை நாம் பிறருக்கும் வழங்க வேண்டும் நமது அந்த நிறம் சதா காலத்திற்காக அழிவற்றதாக ஆகிவிடும் அந்த நிறம் ஒருபோதும் இறங்குவதில்லை இது அப்படிப்பட்ட உறுதியான நிறமாகும் இன்று பிரபுவின் குழந்தைகளுக்கும் சரி பக்தர்களுக்கும் சரி நான் கூறுவது என்னவென்றால் பிரபுவின் அன்பின் நிறத்தில் நிறமேற்றப்பட வேண்டும் மக்கள் ஸ்தூலமான நிறங்களில் விளையாடுகிறார்கள் நாம் பிரபுவின் அன்பின் நிறத்தில் நிறம் ஏற்றப்படுவோம் இந்த நிறமும் கூட ஒருபோதும் அழிவதில்லை உலகம் என்ன வேண்டுமானாலும் கூறட்டும் ஆனால் நாம் இந்த நிறத்தினை அழிக்கவே கூடாது இந்த நிறம் எப்போதும் நம் மீது இருக்க வேண்டும் அப்போது அந்த பரமாத்மா தொடர்பினால் ஆத்மா பரிசுத்தமாகிவிடும் உயர்ந்த நிலையை அடைந்துவிடும் இன்று நாம் ஒருவர் மற்றவரை அன்புடன் சந்திப்போம் இனிப்புகளை வழங்குவோம் மகிழ்ச்சியை கொண்டாடுவோம் இது நமது தேசத்தின் மிக அழகான பரம்பரையாகும் நாம் மற்றவருடன் ஆன்மீக பாவனையோடு சந்திப்போம் பாருங்கள் உலகில் ஒவ்வொருவருக்குள்ளும் ஆன்மீக பாவனை வந்துவிடும் என்றால் அதாவது நானும் ஆத்மா பிறரும் ஆத்மா இந்த ஆத்மா உணர்வின் அலை நாலா புறங்களிலும் பரவிவிடும் என்றால் உலகில் அடிக்கக்கூடிய பலவிதமான அலைகள் மேலும் அவற்றின் சாரஸ்வரூபமாக எங்கும் பரவியிருக்கும் துக்கத்தின் அலை பயத்தின் அலை கவலைகளின் அலை இவை அனைத்தையும் ஆன்மீக அலையினை பரவச் செய்வதன் மூலம் நாம் முடித்துவிட முடியும் இதுதான் ஒரே பாதையாகும் ஒருவரது பயத்தை மருத்துவர் கூட போக்க முடியாது உங்களது பதற்றம் பயம் ஆகியவற்றை போக்கக்கூடிய மருந்து மருத்துவரிடம் கூட கிடையாது அவற்றை போக்குவதற்காக நீங்கள் சக்தி நிறைந்தவராக ஆக வேண்டும் அந்த முயற்சி ஒவ்வொருவரும் மேற்கொள்ள வேண்டும் இன்றைய நாளில் சில உயர்ந்த எண்ணங்களால் தன்னைத்தான் அலங்கரித்துக் கொள்வோம் யாரெல்லாம் ஈஸ்வரிய மகா வாக்கியங்களை கேட்கிறீர்களோ சில மிக உயர்ந்த மகா வாக்கியங்களை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் அவற்றை உங்களது வாழ்க்கையாக ஆக்கிவிடுங்கள் எனவே இந்த ஹோலி பண்டிகை உங்களுக்கு மிகுந்த சுகத்தை வழங்கட்டும் மேலும் கடந்த காலத்தில் என்னவெல்லாம் நடந்து முடிந்து விட்டனவோ அவற்றிற்கு சதா காலத்திற்காக விடை கொடுப்போம் ஓர் புதிய வாழ்க்கையை தொடங்குவோம் புதிய சிந்தனைகளை உருவாக்குவோம் புதிய சம்ஸ்காரங்களை நிரப்பிக்கொள்வோம் அப்போது உண்மையிலேயே நம்மை பார்த்து பிறர் உயர்ந்தவர்களாக ஆகிக்கொண்டே செல்வார்கள் ஓம் சாந்தி